ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 25/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. 10:34 பின்பு துவிதியை. நட்சத்திரம் அசுபதி. காலை 11:29 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது, அதைவிட சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். ஒரு சில பேருக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்ய பாக்கியம், அதாவது மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SC. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு ஏற்படும். ஒரு சில பேருக்கு சகாயமான முறையில் வெளிநாட்டு பயணம் அமையக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பணிபோல் நீங்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். வீரியத்தோடு செயல்பட்டவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு, அதாவது வெற்றி கணியை தொட்டு ரசிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட ஆசையும் மற்றவங்களோட மரியாதையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்புக்கு மேலே சிறப்பு. அதாவது நீண்ட நாளாக உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் நாடி வரும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அதே அரசாங்கத்திலிருந்து அபூர்வமான செய்தி வரக்கூடிய நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI. மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திரனை போல நிம்மதியோடு வாழக்கூடிய தருணங்கள் உதயமாகும்.
என்னதான் பணம் காசுன்னு சம்பாரிச்சுட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே மனோ நிம்மதி கிடைக்கக்கூடிய மகத்தான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WU. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது சிறப்பு. தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, அதைவிட சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது, சிறப்புக்கு மேலே சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும் பொழுது சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு, அதாவது இறை பக்தியை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சாமுண்டீஸ்வரி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் அரவணைப்பும் பாசமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் நேசமான நேர்த்தியான நேசங்களை காண முடியும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தொல்லையிலிருந்து, மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி, அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாய் அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்ப்புகள் முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உறவுகள் வகையில் மரபு மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மனதார வந்து நேசத்தோடு நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வெகுமதியோடு வருமானங்களும், வருமானத்திற்கு மேலான வெகுமானங்களும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர், அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MW. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். பெண்களுக்கு இனம் புரியாத மன உற்சாகமும் மன ஊக்கமும் அதிகரிக்கும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை, அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OX. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் அதே செவ்வாய் பகவானுடைய வீட்டில், அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை, அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KZ.
குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும், அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பம் பெண்களுடைய ஆலோசனையால் அந்த பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PF. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் ஆன்மீக தகவலில் நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி, அதாவது சொந்த தொழில் அமைய என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன தான் உத்தியோகம் போய்கிட்டு இருந்தால் கூட உள் மனசில் நாம் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலாமா, நமக்கு சொந்தமாக தொழில் அமையுமா, அப்படி அமையற பிறந்தால் என்ன தொழில் பண்ணுறது, நமக்கு வந்து கடைசி வரைக்கும் உத்தியோகம் போகிறது மட்டும்தான் இருக்குமா, அல்லது சொந்தமாக தொழில் அமையுமா, அல்லது நாம் சொந்த தொழிலுக்காக முயற்சி எடுக்கும் பொழுது அந்த முயற்சிக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்காமல் இருக்குது, இதற்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்வி பல்வேறு மனுஷாளுக்கு தன்னுடைய எண்ணத்தில் ஓடிக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கும். இருந்தாலும் அடிமை தொழில் அப்படிங்கிறத விட சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி சொந்த தொழில் அமையலை அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் சொந்த தொழில் அமைப்பு இருந்ததுன்னா தானாகவே அமைஞ்சிடும். சில பேர்த்துக்கு அந்த சொந்த தொழில் அமைய விடாமல் தடங்கள் தாமதம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்ருக்கும். எது எப்படி இருந்தாலும் சொந்த தொழில் அமையணும் அப்படின்னா நீங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது, பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே நீங்கள் எந்த மாதிரியான தொழில் உங்களுக்கு சொந்த தொழில் அமையணுமா, அப்படி அமையணும் அப்படின்னா எந்த மாதிரியான தொழில் செய்யலாம், அதாவது கார்மெண்ட்ஸ் இருக்குது, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குது, விற்பனை பிரதிநிதி சொல்லுவாங்களே மார்க்கெட்டிங் போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்குது, வியாபாரம் மாதிரி அதாவது ஒரு பொருளை வாங்கி இன்னொருவருக்கு கைமாற்றி விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்ருக்குது தொழில் ரீதியாக பொறுத்தளவுக்கு. இதில் எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான தொழில் சொந்த தொழில் அமையணும் அப்படின்னா எந்த மாதிரியான தொழில் செய்ய போகிறீங்க, அது வியாபாரமாக இருக்கலாம், நில பூமி விற்பனையாக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்துகிட்ருக்கலாம், அல்லது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்துகிட்ருக்கலாம், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்துகிட்ருக்கலாம். எந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஒரு பேர் நீங்களாக வச்சு, இப்போ ஹார்ட்வேர்ஸ்னு வைங்களே, ஹார்ட்வேர்ஸ்னு எழுதலாம், அதுக்கு பேர் வந்து உங்களுடைய வீட்டில் மனைவியோ பெண் குழந்தையோ இவங்களுடைய பெயரை வந்து முன்னாடி வைக்கலாம், அல்லது குலதெய்வத்துடைய பெயரை முன்னாடி வச்சு ஒரு பெயர் எழுதி அந்த முழு பெயர், அதாவது எந்த பெயரில் தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த பெயர் ஒன்று வச்சுக்கணும். அதற்கடுத்து அந்த தொழில் நிறுவனத்தோட பெயர், அதாவது ஹார்ட்வேர்ஸ்னால் ஹார்ட்வேர், சிட்பன்ஸ்னால் சிட்பன்ஸ், இந்த மாதிரி போர்வெல்னால் போர்வெல், இந்த கார்மெண்ட்ஸ்னால் கார்மெண்ட்ஸ், இதை வந்து ரெண்டாவது எழுதிக்கணும். இதை வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அளவுக்கு ஒரு பேப்பரில் அல்லது ஒரு சின்ன அட்டையை கட் பண்ணி விசிட்டிங் கார்டு சைஸில் எழுதி அதில் வந்து நான்கு முனைகளிலும் நான்கு பக்கமும் மஞ்சள் வச்சு நடுப்பக்கம் மட்டும் பிள்ளையார் சொல்லி மாதிரி ரைட் போடணும். பிள்ளையார் சொல்லி வச்சு டோட்டலாக ஒரு ரைட் போட்டுருணுங்க நடுப்பக்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு சின்ன பேப்பரில் விசிட்டிங் கார்ட்ஸ் முகவரி கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விசிட்டிங் கார்டு சைஸில் ஒரு பேப்பரை கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய எந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலுடைய பேர் எழுதிடணும். எழுதிட்டு நான்கு பக்கமும் மஞ்சள் வைக்கணும். வச்சுட்டு நடு மத்தியில், அதாவது மத்தியில் அந்த பேப்பருடைய நடுப்பக்கத்தில் வந்து பிள்ளையார் சொல்லி போடணும்.
ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் அந்த விசிட்டிங் கார்டு சைஸில் நடுப்பக்கத்தில் பிள்ளையார் சொல்லியை போட்டு அந்த பிள்ளையார் சொல்லிக்கு மேலே பெருசாக ஒரு ரைட் போட்டுடணும். போட்டு இதை வந்து மடித்து ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும். காலை நேரத்தில் ஒரு அகல் விளக்கு, மாலை நேரத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை மடித்து எடுத்து நீங்கள் பூஜை ரூம்லேயே ஒரு ஓரமாக வச்சுட்டு என்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த நாள் போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது திங்கக்கிழமையாக இருக்கலாம், ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் வார நாட்களில் சிறப்பு நாட்களாக பூஜை நாட்களாக உங்களுடைய பெரியவங்க வகுத்து வச்சுருப்பாங்க. அப்படி பெரியவங்களை கேட்டு உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு என்றைக்கு போக முடியுதோ அன்னைக்கு போய் இந்த பேப்பரை அந்த உண்டியலில் போட்டால் போதுங்க. அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறதுக்கு 10 நாள் ஆச்சுன்னு வைங்களேன், அல்லது 15 நாள் ஆச்சு, அல்லது 1 மாதம் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த 1 மாதம் வரைக்கும் இந்த பேப்பருக்கு பக்கத்தில் டெய்லியும் 1 ரூபா காயின்ஸ் எடுத்து வச்சுட்டே இருக்கணும். இந்த 1 ரூபா காயின்ஸ் எடுத்து வைக்கிறதுக்காக 1 மாதம் நீங்கள் வந்து தாமதப்படுத்த வேண்டாம். அடுத்த நாளே போக முடிஞ்சால் கூட 1 ரூபா காயின்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் அந்த காயின்ஸையும் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு குலதெய்வத்து கோயிலில் போயிட்டு உண்டையில் இந்த பேப்பரை போடணும். அதற்கு முன்னாடி இந்த 1 ரூபா காயின்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 1 ரூபா காயின்ஸை உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் அம்மன் கோயிலாக இருந்ததுன்னா நெத்தி காணிக்கையாக இந்த காசை கொடுங்க. எந்த காசு நீங்கள் 1 ரூபா காயின்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த காயின்ஸை குலதெய்வத்து கோயிலில் அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா, பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு நெத்தி காணிக்க, அதாவது சிரசு காணிக்கின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிரசு காணிக்கை என்று சொல்லக்கூடிய நெத்தி காணிக்கைக்கு இந்த 1 ரூபா காயின்ஸை கொடுத்துட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரார்த்தனை முடிஞ்சு நமஸ்காரம் பண்ணி வரும்பொழுது இந்த பேப்பரை அந்த குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய உண்டியலில் போடலாம். ஒரு சில கோயிலில் உண்டியல் இல்லை அப்படின்னு வைங்களே, உண்டியல் இல்லை அப்படின்னா கூட அந்த கோயிலுடைய கோபுரம், அது பின்பக்க கோபுரம் இருக்கு இல்லையா மேல் பக்கம், அந்த கோபுரத்துக்கு பின்பக்கம் இந்த சீட்டை கோயிலுக்குள்ளே அந்த கோயில் காம்பவுண்டுக்குள்ளே போட்டு வந்துடலாம். போட்டு வந்து பாருங்கள், உங்களுடைய மனசில் நினச்ச தொழில் நிச்சயமாகவே நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் வாழ்க்கை கணக்கில் இந்த மாதிரியான சொந்த தொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இருந்துகிட்டு இருந்து அந்த எண்ணம் பலிதமாக வந்துட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணம் பலிதமாக இருக்கக்கூடிய பாக்கியவான்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறு பிரார்த்தனையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக வேலை, அதாவது நிச்சயமாக வேலை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து சொந்த தொழில் அப்படிங்கிற அமைப்புக்கு போக முடியும். இந்த மாதிரியான இந்த பிரார்த்தனையை முறையாக செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதர்சனமான சொந்த தொழில் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க, பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.